वेलकम टू तिरुमदी किचन इनके नाम वेजिटेबल बिरयानी पापोम தேவையான பொருட்கள் 10 பீன்ஸ் பொடியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க ஒரு கேரட் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எல்லாத்தையும் பொடியா கட் பண்ணி வெச்சிருக்கேன் அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்னு நல்ல நீல வாக்குல கட் பண்ணி வெச்சிருக்கேன் ஒரு 10 பல்ல பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதுதான் இன்னைக்கு தேவையான பொருட்கள் தாளிக்கிறதுக்கு 3 கிராம்பு 2 ஏலக்காய் ஒரு இலை பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை அடுப்பு பத்த வச்சு குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் அடுத்து 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நெய்யும் கலந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சிருந்த பட்டை பிரிஞ்சி இலை அடுத்து கிராம்பு கடைசியா ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டோம் இது வதங்கட்டும் எல்லாம் பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாயை போட்டுப்போம் அடுத்து கேரட் கட் பண்ண பீன்ஸ் பல்லாரி வெங்காயத்தை அதில் சேர்த்துப்போம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு வந்து கலந்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம் சிம்ல வச்சு வெயிட் பண்ணுவோம் இப்போ பச்சை வாசனை போயிட்டு இப்பொழுதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம் பட்டாணி பட்டாணியை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் கலந்துப்போம் காய்கறி நல்லா வதங்கிடுச்சு பார்க்கவே இப்போ அழகாக இருக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கு கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறோம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்க அரிசியை இதில் கலந்துக்கலாம் அரிசியெல்லாம் விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ 2 நிமிஷம் ஆயிடுது இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம இப்போ கலந்துக்கலாம் நான் இப்போ 2 கப் அரிசி எடுத்தேன் அதுக்கு 3 கப் தண்ணி ஊத்தணும் 1 2 3 இதை இப்படியே நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுவோம் தண்ணியும் சாதமும் நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நமக்கு கொதிக்க விடுவோம் அதுக்கு அடுத்து நம்ம விசில் வைக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இப்ப கலந்துக்கலாம் சேர்ந்து வந்த பிறகு மீதி தேவையான உப்பு நம்ம அதுக்கு தேவையை நம்ம சேர்ந்து வந்துருச்சு இப்பொழுதுக்கு நம்ம புதினாவை ஆட் பண்ணிப்போம் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு 2 மினிட்ஸ் சிசம்பில் வச்சு நிறுத்திடலாம் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அழகான பிரியாணி சுவையாக ரெடி ஆகிட்டு சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி இந்த பிரியாணியெல்லாம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க